அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்த பறவைகளில் பார்ட் 8 பார்க்க போகிற பறவையோட பேர் கரிஞ்சிட்டு. இதோட இங்கிலீஷ் பேர் இந்தியன் ராபின். இந்த பறவை வந்து சிட்டு வகையை சேர்ந்த ஒரு குட்டி பறவை. இந்த கரிஞ்சிட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். இதோட வாலோட அடிப்புறம் வந்து செந்தவிட்டு நிறத்தில் இருக்கும். இந்த பறவையில் நம்ம ஆண் பெண் வித்தியாசத்தை நல்லாவே பார்க்கலாம். ஆண் பறவை வந்து ஒரு ஷைனிங் பிளாக்கோட அதோட சைட்ஸில் வந்து ஒயிட் கலர் பேட்ச் இருக்கும். பெண் பறவை வந்து சாம்பல் கலந்த ஒரு தவிட்டு நிறத்தில் இருக்கும். இந்த கரிஞ்சிட்டு வந்து ஷார்க் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். மெயினாக நம்ம சவுத் இந்தியாவில் இந்த கேரளாவும் தமிழ்நாடு சைடில் இந்த பறவை நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பறவையை கிராமப்புறங்கள், இந்த புதர்கள் போன்ற இடத்துல நம்ம அதிகமாக பார்க்கலாம். இந்த பறவை ஆவும்னு இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதோட சத்தம் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம காலையில் இல்லை சாயங்காலம் வாக்கிங் போனோன்னா இது இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டே சத்தம் போடுறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட சத்தம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இந்த பறவையோட சத்தம் மட்டும் இல்லைங்க, இது நடக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக பறவைனா பறக்கிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இப்போ காக்கா, அந்த புல்புல், பேட்லஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாப் பண்ணி தான் போகும். இதுவே புறா, சில குருவி, மைனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து தான் போகும். ஆனால் இந்த கரிஞ்சிட்டு வந்து ஒரு மாதிரி வேகமாக குடுகுடுன்னு நடக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த கரிஞ்சிட்டு வந்து பூச்சிகள், பூக்களோட மகரந்தம் இதெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இந்த கரிஞ்சிட்டு வந்து மைனா மாதிரி மரப்பொந்துலேயும் புல்லுலேயும் கூடு கட்டும். இந்த கரிஞ்சிட்டு வந்து 3-4 முட்டை வரையும் போட்டு அந்த முட்டைகளும் 10-12 நாளுக்குள்ளே குஞ்சு பொறிச்சிருமா. இந்த மாதிரி குட்டி குட்டி பறவைகளுக்கு நம்ம ஈகோ சிஸ்டத்தில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. இந்த மாதிரி பறவைகள் வந்து பூச்சியை சாப்பிட்லன்னா இருக்கிற பயிர், மரம், செடி, கொடி ஃபுல்லாக எல்லாம் பூச்சியாக இருக்கும். அதனால் இந்த சம்மர் சீசனில் இந்த பேர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம பால்கனியில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சாலே போதும். இந்த இந்தியன் ராபினை பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். இன்னும் சில பேர்ட்ஸை நாங்கள் அடுத்தடுத்த பார்ட்ஸில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.